रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यम अच्युत पदां भुज युग्म रुक्म व्यामोहत स्थगितराणि त्रिणायमेने अस्मद् गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्मुकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सर्जनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमिदमिदं भूय एव अस्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डाळरङ्गर्क्कु पन्नु तिरुप्पावै பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னை இம்மாற்றம் நாம் கரவா வண்ணமே நல்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் பேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அழிபோல் மின் நிவலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்துல 4வது பாசுரம் ஆழிமழை கண்ணா அப்படின்ற பாசுரம். முதல் பாட்டுல பரத்துவத்தை சொன்னால் அண்டாள். இரண்டாவது பாசுரத்துல வியூகமூர்த்தியை க்ஷீராப்திநாதனை பார்க்கடருள் பையத்துயின்ற பரமன்றதுனால சொன்னாள். மூன்றாவது பாசுரத்துல அவதாரத்தை பேசினாள், அதாவது அந்த வாமனாவதாரத்தை சொன்னாள். இந்த பாட்டுல அந்தர்யாமித்துவத்தை பேசுறாள். எம்பெருமான் எல்லாருடைய ஹிருதயத்தையும் அவன் நித்தியவாசம் பண்ணுகின்றான். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையான்னு கீதையில் சொன்ன மாதிரி சர்வேஸ்வரன் ஹிருதய கமரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அப்படின்னால அது அந்தர்யாமி அவதாரம் சொல்றது. அப்படி அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கான்ற அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுடைய ஹிருதயத்திலையும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கிறபடினால அந்த தேவதைகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாளாம். அதாவது ஆண்டாள் இந்த மாதிரி முன்பு அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறா. ஆண்டாள் பரம பாகவதி, அவளுக்கு நாம் ஏதாவது ஒத்தாசை பண்ண வேண்டாமா அப்படின்னு தேவதைகள்லாம் வரிசையாக கியூல வந்து நின்றுட்டாளாம். அந்த மாதிரி தேவதைகள் அத்தனை பேர் வந்து நின்ற உடனே ஆண்டாள் அந்த தேவதைகள் அந்த கோஷ்டியில் இருந்த பர்ஜன்ய தேவதை, மழைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தேவதை வருணன், அந்த வருணன் கீழே இருக்கிறவா அவள் ஒருத்தர் பர்ஜன்ய தேவதைன்னு, அந்த பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு அவருக்கு ஆண்டாள் கட்டளை இடுகிறாள் அப்படின்னு பூர்வாச்சாரியால் இங்க வியாக்கியானம் பண்றார். பரம பாகவதர்களை பார்த்தா இதர தேவதைகள் வணங்கி வழிபடுவார்கள்னு நாம் சாஸ்திரம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த பர்ஜன்ய தேவதைக்கு ஒரு உற்சாகம் வந்துடுத்து, இவாளுக்கு நாம் ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டு உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கைங்கரியத்தை நியமிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே உலகம் வாழணும், நாங்கள் மார்கழி நீராடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நீ மழை பெய்யணும் அப்படின்ட்டு ஆண்டாள் அந்த பர்ஜன்ய தேவதையை நியமிக்கிறாள். அது எப்படி பெய்யணும் அதையும் இன்னபடி பெய்யணும்னு அதையும் பகுத்து அழகாக இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இந்த மாதிரி தேவதைகள் வந்து மனிதர்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி
காரியம் ஆற்றுவது என்பதானது உண்டா அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். பரம பாகவதாளாக ஸ்ரீவைஷ்ணவ சிகாமணியாக ஸ்ரீவைஷ்ணவ அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாக பரமைகாந்திகளா இருக்கக்கூடிய அந்த பாகவதோத்தமாள் விஷயத்துல எம்பெருமானாகட்டும் தேவதைகளாகட்டும் அத்தனை பேருமே ஏதாவது கிஞ்சித் கரிக்கணும் ஏதாவது செய்யணும் அவாளே ஆசைப்படுறாளாம். இது எப்படி தெரியுதுன்னா திருவாய் மொழியில மூணாம் பத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உத்தமர்கட்கு என் செய்வாரேன்னு சுவாமி நம்மாழ்வார் சொல்ற. அதாவது எம்பெருமான பாடி அவரை பத்தியே பாடி பாடி அப்படியே நெஞ்சம் அப்படியே குழஞ்சு போய் அப்படி உடம்ப பெருக்கி கொண்டு அப்படியே தெரிஞ்சின்னு இருக்க ஸ்ரீ வைஷ்ணவாள் இருக்காளே அவளால ஒரு பயணம் இல்லை அப்படின்னு அருள் செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பயன்படத்தக்க பிறவியே பிறவியாகும், மற்ற பிறவியெல்லாம் அது விருதா அது வீண் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு அழகான விஷயத்த திருவாய் மொழியினுடைய இந்த மூணாம் பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசுரத்தினுடைய அந்த உத்தமர்களுக்கு என் செய்வாரேன்ற அந்த சொற்றொடருக்கு விளக்கம் சொல்லச்ச ஈடு வியாக்கியானத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அழகான விஷயம். ஈஸ்வரன் தன்னையும் தன் விபூதியையும் ததிய சேஷமாக்கியிலே வைப்பது அப்படின்னு இருக்கு. அதாவது இதுக்கு ஒரு விற்பாந்தத்தை சொன்னாதான் இது புரியும். ஆயிரத்தளின்னு ஒரு இடம், இந்த ஆயிரத்தளின்ற இடத்துல இருந்த அந்த சோழராஜா, அந்த சோழராஜா கூரத்தாழ்வாரையும் பெரிய நம்பியையும் துன்புறுத்தி ரொம்ப பாடாப்படுத்தினான். அந்த துன்பம் தாழாம பெரிய நம்பியா அந்த ஆயிரத்தளின்ற இடத்திலேயே கூரத்தாழ்வாருடைய மடி மீது தன் திருமுடியை வச்சு வச்சு அப்படியே திருநாட்டுக்கு எழுந்துவிட்டார். அப்போ யாரும் பந்துக்கள் இல்லாதவாள் யாராவது மரணம் அடைஞ்சா அவளுக்கு வந்து அந்த சம்ஸ்காரத்தை பண்றதுக்காகவே சில பிரம்மச்சாரிகள் அந்த ஊர்ல இருக்கா, அந்த பிரம்மச்சாரிகள்லாம் வந்திருந்தாள். அங்க வந்திருந்த உடனே அவ வந்து இங்க பாக்குறா இவர் பெரிய நம்பிகளுடைய பெரிய நம்பி கூரத்தாழ்வாருடைய மடியில அப்படியே சயனிச்சுட்டு அப்படியே அவர் வந்து சடலமா இருக்கிறத பார்த்துட்டு உடனே இவருக்கு ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர் இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னு அவ பேசியிருந்தாளாம். சரி நமக்கு இங்க வேலை இல்லை அவ பார்த்து பயன்ற மாதிரி அவ பேசின்றாளாம். அப்போ அவளை பார்த்து கூரத்தாழ்வார் சொன்னாராம், நீங்கள்லாம் வரணும், உற்றார் உறவினர்கள் இல்லாத ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை நீங்க தேடுகிறீர்கள். எம்பெருமான் அவனும் சரி அந்த எம்பெருமானுடைய உடைமைகளாக இருக்கக்கூடிய அந்த தேவன் சொல்பொடி கேட்கிற அந்த தேவதைகளும் சரி எல்லாருமே அவ என்ன பண்றா ஒரு உண்மையான விஷ்ணு பக்தனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே அவ காத்துன்னு இருக்கா. ஆனா அப்படின்னால இங்க உங்களுக்கு காரியம் இல்லை, ஏன்னா நான் இருக்கேன் அப்படின்ற நிலைமையில அவர் அழகாக கூரத்தாழ்வான் அந்த மாதிரி சாய்ச்சாருன்னு வீடு வியாக்கியானத்தில் இருக்கு. அப்படின்னால ஈஸ்வரன் என்ன பண்றான், தன்னையும் தன் விபூதியையும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமாளுக்கு அடிமைப்பட்டவனாகவே இவா தங்க மாத்திக்கிறார். அந்த அளவுக்கு அவர்கள் காரியமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். ஆனப்படினால இந்த பர்ஜன்ய தேவத்தை அதே மாதிரி இங்க வந்து நான் என்ன பண்ணணும் நீ நியமிக்கணும்னு ஆண்டாள் ஆண்டாள் தோழிகள் அவ எதிர வந்து கேட்கிற மாதிரி இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பாசுரத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லணும். அதாவது அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு தேவதைகள்லாம் பயப்பட்டு காரியமாற்றுவதுன்னு உண்டா அப்படின்னா வேதத்துல சொல்லலையா, சர்வேஸ்மை தேவா பலிமாபகந்தி அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த பிரம்மஜானிக்கு எல்லா தேவர்களும் காணிக்கை செலுத்துகிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. அது மாத்திரம் இல்லை,
யஸ்த்வைவம் பிராமணோ வித்யாத் தஸ்ய தேவா சன்வசே. அப்படி இன்னொரு இடத்துல இருக்கு. பிரம்மஜானியான ஒருத்தன் இம்மாதிரி எம்பெருமானே உன்னை அறிந்தால் அவனுக்கு எல்லா தேவர்களும் வசத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட யார் மனதை அப்படியே வச்சு அந்த எம்பெருமானே எல்லாம்ன்ற நிலைமையில இருக்காளோ அப்படிப்பட்ட பரம பாகவதாள் விஷயத்துல எல்லா தேவதைகளும் அவளுக்கு தொண்டு செய்வதற்கு காத்துட்டு இருக்காளாம். விஷ்ணு தர்மத்துல கூட ஒரு ஸ்லோகம் இருக்கு. திரவந்தி தைத்யாக பிரணமந்தி தேவதாக நஸ்யந்தி ரக்ஷாம்ஸ்ய பயந்தி சாரய யத்கீர்த்தனாத் சோத்புத ரூபகேண மமாஸ்து மாங்கல்ய விவருத்தயே ஹரிஹி. திரவந்தி தைத்யாக பிரணமந்தி தேவதாக அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. அதாவது அசுரால்லாம் பயந்துன்னு ஓடுறாளாம், தேவதைகள்லாம் இந்த பாகவதாரை பார்த்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவாவை பார்த்து அவ நமஸ்காரம் பண்றாளாம் பிரணாமம் பண்றாளாம், அந்த அளவுக்கு இந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய பிரபாவமானது இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் பார்த்துதான் தொண்டரைப்புடி ஆழ்வார், நான் வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் விஷ்ணு பக்தன், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யம கிங்கரர்கள் வந்தா கூட அவ பார்த்து நான் பயப்பட மாட்டேன், அந்த நமன்னா யமன், நமன் தமர்னா யமனுக்கு சம்பந்தப்பட்ட பட்டர்கள் யம கிங்கரர்கள், அவளுடைய தலைமையில ஏறி நின்று நான் வந்து நாட்டியம் ஆடுவேன்ற தொண்டரைப்புடி ஆழ்வார். அந்த மாதிரி ஆடுகிற நாட்டியத்துக்கு நாவலிடுதல்னு தமிழ பேரு. நாவலிடுதல்னா அதாவது ஒருத்தர் வெற்றி அடைஞ்சவன் அந்த வெற்றி கழிப்புல ஆடுற ஒரு கூத்து, ஒரு ஆட்டம், ஒரு நர்த்தனம், அந்த நர்த்தனத்துக்கு நாவலிடுதல்னு பேரு. அதே மாதிரி குழமணித்தூரம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒரு ஒரு கூத்துல ஒரு வகை, நாட்டியம் ஆடுறதுல ஒரு வகை, அதுவும் வெற்றி அடைஞ்சவன் அந்த வெற்றி கழிப்பு ஆடுற ஒரு நாட்டியம். அந்த மாதிரி இங்க தொண்டரைப்புடி ஆழ்வார் திருமாலை என்ற பிரபந்தத்துல நாவலிட்டுழி தருகின்றோம் நமன் தமறு தலைகள் மீதே அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம், நான் ஒரு விஷ்ணு பக்தன், ஆன அப்படின்னால என்கிட்ட தேவதைகள்லாம் பயப்படுவார்கள், நான் தைரியமா இருக்கலாம்ன்ற நிலைமையில அவர் அந்த மாதிரி பாசுரம் விட்டார். இவர் பாசுரம் இந்த மாதிரி பாடினதை பார்த்தார் திருமங்கை ஆழ்வார். அவர் என்ன பண்ணார், திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் விஷயமாக அவர் பாசுரம் பாடச்ச, வெள்ளை நீர் வெள்ளத்தணைந்த அரவணை மேல் துள்ளு நீர் மெள்ளத்துயின்ற பெருமானே வள்ளலே உன் தமர்க்கு என்றும் நமன் தமர் கள்ளர் போல் கண்ணபுரத்துறையம்மானே அப்படின்னு பாசுரம் விட்டார். ஆக திருக்கண்ணபுரம் எம்பெருமானே சௌரிராஜ பெருமாளே உன்னுடைய பக்தன் நான், அப்பேற்பட்ட உன் பக்தன் விஷயத்துல என்னை பார்த்த உடனே என்ன மாதிரி இருக்கிற பக்தால பார்த்த உடனே அந்த நமன் அந்த யமனும் சரி அவனுடைய கிங்கரர்களும் சரி அவ வந்து கள்ளர் போல ஒரு திரர்கள் போல கண்ணுக்கு தெரியாம ஓடி ஓடி போய் ஒளிஞ்சு போறா அப்படின்னு சொல்ற, ஒளிந்து கொள்கிறார்கள் சொல்ற. அதுபடினால ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக பிறக்கிற பிறப்பு என்பதானது விஷ்ணு பக்தனாக பிறக்கிற பிறப்பு என்பதானது மிகவும் உயர்ந்ததுன்னு சொல்றார். ஆனபடினால் அப்பேற்பட்ட நிலைமையில பரம பாகவதைகளாக இருக்கக்கூடிய கோஷ்டி ஆண்டாள் கோஷ்டி. இதே மாதிரிதான் விஷ்ணு புராணத்திலையும் யம கிங்கரன் கிளம்புறான், ஒரு வைஷ்ணவருடைய உசுர எடுத்துனத்துக்காக கிளம்புறான், அவனை கூப்பிட்டு யமன் சொல்றானாம், காதோட நீ வந்து போகாத, எங்க போற, விஷ்ணு பக்தன் வீட்டுக்கு போறியா, போகாத அப்படின்னு அவன் சொல்றானாம். அதுவும் நாலு பக்கம் பார்த்துட்டு கிட்டக்க கூப்பிட்டு காதோட சொல்றானாம், நீ வந்து அந்த மாதிரி அந்த விஷ்ணு பக்தனுடைய வீட்டுக்கு போகாத, ஏன்னா அவர் வந்து போக வேண்டிய இடம் நம்ம நரகலோகம் இல்லை, வர வேண்டிய இடம் அவர் போக வேண்டிய இடம் விஷ்ணு லோகம், ஆக விஷ்ணு லோகத்துக்கு போக வேண்டியவர் நம்ம லோகத்துக்கு வரக்கூடாது அப்படின்றத அழகாக ஸ்வபுருஷம் அபிவீட்சிய பாசஹஸ்தம் வததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரகம் அந்யந்திருணாம் ந வைஷ்ணவானாம். ஸ்வபுருஷம் அபிவீட்சிய தன்னுடைய தன் கிட்ட வேலை செய்யற அந்த யமகிங்கிரனை அபிவீட்சிய நன்றாக பார்த்து
அப்படி சுத்து முத்து பார்த்துட்டு திரும்ப இவனை நன்னா பார்த்துட்டு அவன் எப்படி இருக்கான், பாசஹஸ்தம், கையில பாசத்தை வச்சிருக்கான். பததி யமஹா கில தஸ்ய கர்ணமூலே, அவருடைய காது கிட்டக்க வந்து சொல்றான், பரிகர மதுசூதன பிரபன்னானு. மதுசூதனம் கிட்ட சரணாகதி பண்ணவாள், ஹைகிரீவன் கிட்ட தங்க ஆத்ம சமர்ப்பணம், ஆத்ம பரசமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கவாள் கிட்டக்க நமக்கு வேலை இல்லை. ஆக விஷ்ணு பக்தாள் கிட்ட நமக்கு வேலை இல்லை. மது பரிகர மதுசூதன பிரபன்னான் பிரபு ரகம், நான் வந்து யாருக்கு பிரபு, மற்றவாளுக்கு நான் பிரபு. வைஷ்ணவானாம், இந்த ஸ்லோகத்தை அப்படியே தமிழ திருமழிஷி ஆழ்வார் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதின்ற பிரபந்தத்தில் அழகா சொன்னார். திறம்பேல் மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இளஞ்சியும் சாதுவராய் போது மின்கள் நான் நமனம் தன் தூதுவரை கூவி செவிக்கு. ஒரு பாசுரம், கூவி செவிக்கு அப்படியே தன் கிங்கரனை பார்த்து கூப்பிட்டு அவன் காதோட சொல்றான். அப்படி காதோட மொல்லமா கட்டளை இடுவானேன், நாடு நகரமும் நன்கறிய அப்படியே உறக்க பேரை சொல்லி கட்டளை இடலாமே அப்படின்னு கேட்டுண்டு அங்க வியாக்கியானத்துல அது எப்படி உறக்க சொல்ல முடியும், அவர் வந்து பயப்படுறார், முள்ளதான் சொல்லணும், விஷ்ணு பக்தாள்னோட அவருக்கு அவ்வளவு பயமா, அந்த மாதிரி நிலைமையில அவர் பேசுறார். இது எப்படி இருக்குன்னா, ஒத்த ரெண்டு பேர் நண்பர்கள் பேசிக்கிறா, பேசிக்கிச்ச ராணிய ஒத்த பார்த்துட்டான், ராணி ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப அழகா, இவ்வளவு அதிரூப சுந்தரி இதெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது. தன் தோழன் கிட்ட தன் நண்பன் கிட்ட அவன் வந்து ஆஹா ராணி எவ்வளோ அழகா இருக்கான்னு உறக்க சொன்ன சொல்ல முடியுமா, உறக்க சொன்னான்னா அப்புறம் மறுநாள் அவங்க அவன் தலை அவன் அவன் உடம்புல இருக்காது. ஆக அதே மாதிரி ராஜ மகிஷி அந்த ராஜபத்தினி ராணி ரொம்ப அழகா இருக்கா, அவள்கிட்ட எனக்கு ஆசையா இருக்குன்னு அந்த வார்த்தையை உறக்க சொல்ல முடியுமா. ஆக ராஜமகிழி இடத்துல காமம் கொள்ளாதேன்ற வார்த்தையை உறக்க இவன் சொன்னான்னா மறுநாள் காத்தால அவன் தலை இருக்காது, அந்த மாதிரின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. ராஜமகிழி இடத்தில் காமம் கொள்ளாதே என்று ஒருவன் ஒருவனுக்கு கட்டளையிட வேண்டுமானால் இது யுக்தமான வார்த்தையே ஆகிலும் இந்த வார்த்தையை பிறர் செவிபட சொன்னால் ஆகாதன்றோ அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா. ஆனா அப்படினால பயந்துண்டு அவன் வந்து சின்ன குரல்ல தான் யமன் சொல்றானாம், அவ கிட்ட நமக்கு வேலை இல்லை அப்படின்றத அழகாக சொல்றானாம். அது மாத்திரம் இல்ல, அங்க கமல நயன வாசுதேவ விஷ்ணு தரணி தராச்சுத சங்க சக்கரபாணே பவ சரணமி தீரயந்தி ஏவை தியஜபட தூரதரேன தானபாயான். யமன் தன் கிங்கரங்கிட்ட சொல்றானாம், கமலநயனா, தாமரை கண்ணா, வாசுதேவா, விஷ்ணு, தரணிதரா, அச்சுதா, சங்கபாணே, சக்கரபாணேன்னு அந்த பெருமாளுடைய திருநாமங்களை யார் சொல்றாளோ அப்பேற்பட்டவாள், அந்த எம்பெருமானை சரணமடைஞ்ச அந்த விஷ்ணு பக்தர்கள் அவளையெல்லாம் தேஜ நீ விட்டுடு, தூரத்திலேயே விட்டுட்டு வந்துடு, அவ கிட்டக்கே போகாதனி அப்படின்னு சொல்றானாம். அப்பேற்பட்ட நிலைமை பாகவதாளுக்கு, அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அப்பேற்பட்ட மகிமை இருக்குன்னு இதுல தெரியுது. இது விஷ்ணு புராண ஸ்லோகம். தஸ்ய யஜ்ஞவராகஸ்ய விஷ்ணோ ரமித தேஜசா பிரணாமம் ஏச்ச குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹா. அந்த யஜ்ஞவராகன யார் சேவிக்கிறாளோ, மிகுந்த தேஜஸோடு கூடின விஷ்ணுவாகிய அந்த யஜ்ஞவராக பெருமானை யார் சேவிக்கிறாளோ, அப்படி சேவிக்கிற பாகவதால நான் சேவிக்கிறேன்னு சொன்னது யாருன்னா சாட்சாத் யம தர்மராஜன். ஆக பாகவதால நான் சேவிக்கிறேன்னு யமன் சொல்ற அப்படின்னால தேவதைகள் அத்தனை பேரும் ஒரு மிடராக அவ சொல்ற ஒரே வார்த்தை பாகவதாள் சொல்ற பிரகாரம் நாம் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நிலைமையில அவள் எல்லாம் இருந்திருக்கா. அதே மாதிரி அவ காரியம் ஆற்றுபவர்கள் ஆனபடினால எல்லா தேவதைகளுக்கும் நாயகனாக இருப்பவன் நாராயணன். தமீஸ்வரானாம் பிரதமம் மகேஸ்வரம் அப்படின்னு உபனிஷத் சொல்ற நிலைமையில அந்த பர்ஜன்ய தேவத்தையும் அதே மாதிரி ஆண்டாள் இதர வந்து நின்று நியமிக்கணும்னு அவன் பிரார்த்திக்கிறான். அந்த பர்ஜன்ய தேவதையை பார்த்து ஆண்டாள் சொல்ற வார்த்தை தான் இன்றைய பாசுரம், ஆழிமழை கண்ணான்ற பாசுரம். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். ஆழிமழை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறாள் ஆண்டாள் அந்த பர்ஜன்ய தேவதையை பார்த்து. அதாவது
ஆழமான அந்த ஹிருதயத்தை உடையவனாய் மழைக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவனே அப்படின்னு கூப்பிடுறாள். இந்த பர்ஜன்ய தேவதைக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும், அந்த பேர்லாம் இவளுக்கு தெரியாது. அவன் செய்யற அந்த காரியத்தை விட்டு அந்த மாதிரியே கூப்பிடுறாள். நம்ம ஆத்து வாசல் நிற்கிறோம், ஆட்டோ நமக்கு ஓணும், அந்த ஆட்டோக்காரனுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும், ஆனா நம்ம அவன் பேர்லாம் தெரியாது. நாம என்ன பண்ணுவோம், ஓ ஆட்டோன்னு ஆட்டோன்னு கூப்பிடுவோம். அவன் செய்யற அந்த காரியத்தை வச்சு கூப்பிடுற மாதிரி இங்க ஆழிமழை கண்ணா மழையை கொடுக்கிறவனே அப்படின்ற அந்த நிலைமையில அந்த மாதிரி இவா கூப்பிடுறாள். ஆழிமழை கண்ணா, அதாவது சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் படைத்தல் அதே மாதிரி அழித்தல் இந்த மாதிரியான காரியங்களை சிருஷ்டி பண்றது சம்ஹாரம் பண்றது இந்த ரெண்டு காரியத்தையும் சிருஷ்டி பண்ற காரியத்தை பிரம்மாவுக்கும் சம்ஹாரம் பண்ற காரியத்தை சிவன் கையிலையும் கொடுத்துட்டு லோகத்தையெல்லாம் அனுகிரகம் பண்ணம்ன்ற அந்த ரட்சண காரியத்தை தான் வச்சுட்டான். அந்த காத்தல்ன்ற அந்த காரியத்தை தானே செய்யற மாதிரி நாட்டை அருள் புரிந்து நோக்க வல்லவன் நீ அல்லவா அப்படின்னு இவன் செய்யற அந்த காரியத்தை மதிச்சு மறை தொழிலை வந்து நல்ல காரியத்தை எம்பெருமான் உனக்கு நியமிச்சிருக்கான் இல்லையா அப்படின்னு சொல்லி மழை தொழிலை உன் கையில் கொடுத்திருக்கிறான் இல்லையா. ஆக இந்த நன்மதிப்புக்கு சேர நீ வந்து மழை பெய்யணும். இங்க நாம் இந்த இடத்துல நாம் பெய்யலாமான்னு நினைக்காத, நிறைய பாவம் பண்ணிருக்காள் இங்கெல்லாம் பெய்யலாமான்னு நினைக்காத. நாட்டாருடைய சிறுமை நாட்டாருடைய பெருமை இதையெல்லாம் பார்க்காமல் உன் பெருமைக்கு தகுந்த மாதிரி நீ பெய்யணும் அப்படின்னு அந்த பர்ஜன்ய தேவதையை பார்த்து புகழ்ந்து பேசுகிறார்கள் இந்த கோபகன்னிகைகள். ஆண்டாளில் சேர்த்து மொத்த 80,000 அடக்கம். ஆழிமழை கண்ணா, ஆழிமழை என்பது ஒரு மண்டல வருஷத்தை சொல்லும், அதாவது வட்ட மழைன்னு சொல்லலாம். அதாவது புண்ணியம் செய்தார் வட்டத்திலே பெய்து பாபம் செய்தார் வட்டத்திலே மழை பெய்யாம இருப்பது, இப்படிப்பட்ட இயல்பு உடையவனாக நீ இருக்கேன்னு சொல்ற. ஆனா அந்த மாதிரி ஓர வஞ்சனை எல்லாம் பண்ணாத, எங்களுடைய பாக்கியத்தையே நம்பி வாழும் நாடாக இது இருக்கிற அப்படின்னால எங்கும் ஒக்க நீ பெய்யணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஆழிமழை கண்ணா அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். இங்க ஆழி, ஆழினா சமுத்திரத்துக்கு பேரு, சமுத்திரம் போல கம்பீரமான மழைக்கு உரிய ஓ பர்ஜன்ய தேவதையே அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆக சமுத்திரைவ காம்பீரியேன்னு சொன்ன மாதிரி அந்த கம்பீரத்தன்மை உனக்கும் உண்டு அப்படின்னு பர்ஜன்ய தேவதையை சொல்றாள் ஆண்டாள். ஆக அப்பேற்பட்ட ஆழிமழை கண்ணா, அதாவது அவன் பெயர் இதுவா இருந்தாலும் அந்த பெயரை சொல்லாத இப்படி கூப்பிட்டது எப்படி இருக்குன்னா, சீதா பிராட்டி அனுமனை பார்த்து சொல்லச்ச பிரவங்கமேன்ற ஒரு இடத்துல, அதாவது ஆஞ்சநேயர் சீதை எதிர வந்து ராவண சம்ஹாரம் ஆயிடுத்து அப்படின்ற அந்த விஜய வார்த்தையே நல்ல வார்த்தையை வந்து ராமனுடைய வெற்றி செய்தியை வந்து சொன்ன உடனே அத்தோடு நிக்கல, தாயே இத்தனை நாள் இந்த அசோகவனத்துல புண்புறுத்திய ராட்சசிகள் பேரெல்லாம் என்கிட்ட சொன்ன, அவ அத்தனை பேரையும் நான் வந்து இல்லாத பண்ணிவிடுறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, பாபானாம்பா சுபாராம்பா பதார்கானாம் பிரபங்கம காரியம் கருணம் ஆரியேன நகசின்னாபராஜ்யத்தின்ற பிராட்டி. பாபானாம்பா சுபானாம்பா பதார்கானாம் பிரபங்கம, அதாவது அஞ்சனேயான்னு சொல்லாமல் பிரபங்கமன்னு இந்த இடத்துல சொல்ற. அனுமனே அப்படின்னு கூப்பிடாத, பிரபங்கமேன்னு சொல்ற. பிரபங்கமேன்னு அர்த்தம் ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவுகிறவனேன்னு அர்த்தம். ஆக நீ உன்னுடைய அந்த இந்த உன்னுடைய இதை காமிச்சுட்டியே, நீ இந்த மாதிரி பேசலாமா, உலகத்துல தப்பு செய்யாதவன் யார் இருக்கான், தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணிடுவான், ஆனா அப்படின்னால அவளை வந்து நான் மன்னிச்சு விடுறதுதான் நியாயம் அப்படின்ற நிலைமையில அவள்லாம் ராஜ விசுவாசத்தோட அவள் சம்பளத்துக்கு வேலை செய்யறவா, அவள் விஷயத்தை நாம் வந்து தண்டிக்க கூடாத வாழன்னு அங்க பிராட்டி சொல்ற விஷயம் வந்திருக்கு. ஆன அப்படின்னால அவ செய்யற காரியத்தை விட்டு பெயர் அமைகிற மாதிரி இங்க ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறாள். ஆழிமழை கண்ணா,
ஒன்று நீ கை கரவேல், நீ ஒன்னு கூட உனக்கு வச்சு கூடாது. அதாவது உன்னுடைய அந்த கொடைத்தன்மையில எதையும் நீ மறுக்க கூடாது. அதாவது நீ கொடுத்துச்ச நன்றாக நீ மழையை தரணும், மழை நன்னா பெய்யணும்னு அர்த்தம். ஆக நீ மழை பெய்யச்சு எப்படி மழை பெய்யணும்னா, அதாவது எம்பெருமான் எப்படி நன்மை தீமைகளை எல்லாம் கணக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பணியாக்கிறான் அவன், அவன் கோஷ்டியிலே சேர்ந்து நீ வந்து இருக்காத. நாங்கள் வந்து எப்பேற்பட்டவா, சீதா பிராட்டியினுடைய அந்த கோஷ்டியை சேர்ந்தவா, பிராட்டியினுடைய கோஷ்டியை சேர்ந்தவா நாங்கள். ஆனபடினால எங்களை பாரு. ஆக பிராட்டி கோஷ்டியை சேர்ந்த எங்கள் இயல்பை பார்த்து எங்கும் ஒக்க நீ மழை பெய்யணும் அப்படின்னு, ஒன்று நீ கைகரவேல் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி. ஆழியுள் புக்கு, ஆழின்னா சமுத்திரம், இந்த ஆழமான இந்த நடுக்கடல்ல போய் நீ போகணும். அப்படி போன உடனே அதுலயும் மேலுள்ள அந்த நீர் எங்களுக்கு ஆகாது, நீ உள்ள போகணும், சமுத்திரத்தினுடைய அடிபாகம் எல்லாம் போகணும், முகர்ந்து கொடு அந்த உள்ளுக்குள்ள போய் நீ வந்து ஆக்ரானம் பண்ணணும். இந்த பர்ஜன்ய தேவதையை பார்த்து சொல்றா, நீ கீழே போய் சமுத்திரத்தின் அடிமட்டத்துக்கு போய் நீ வந்து அந்த சமுத்திரத்துல அடியில அந்த மணல் மாத்திரம்தான் மிச்சமானோம், அந்த மாதிரி முழு நீரையும் அப்படியே நீ அள்ளி அள்ளிக்கணும். அப்படி அள்ளிண்டு ஆர்த்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து நின்று ரட்சிக்கின்ற அந்த ஈஸ்வரனை போல் இல்லாமல் உன்னுடைய அந்த முழக்கத்தை கேட்டு நாட்டில் இருக்க அத்தனை பேரும் வாழக்கூடிய அளவுக்கு முழங்கி கொண்டு நீ ஆரவாரத்தோட வந்து தோன்ற வேண்டும். ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து அப்படி சப்திச்சு நீ மேல ஏறணும். ஏறி ஆக அப்படி ஏறச்ச ஆகாசம் எல்லாம் அணைச்சுண்டு அப்படி வந்து நீ நிக்கணும். ஆழி புக்கு முகர்ந்து கொட ஆர்த்தேரி அப்படின்னு ஆண்டாள் சொல்றாரு. ஆக அந்த மாதிரி எப்படி நீ வரணும்ன்றத கூட ஆண்டாள் அழகாக அந்த பர்ஜன்ய தேவதைக்கு நியமிக்கிறாள். அந்த மாதிரி நீ வரணும்னு அப்படி நீ வரைச்ச நன்னா கண்ணுக்கு தெரியுதா, காது கேட்கற மாதிரி இல்ல, சப்தம் போட்டுண்டு நீ அந்த இடி இடிச்சு அப்படி அந்த நீ மழை வர்றதற்கு வர சமயத்துல எந்தெந்த அறிகுறிகள் இருக்குமோ அதெல்லாம் நன்னா கேட்கற அளவுக்கு அந்த மாதிரி நீ வரணும். கண்ணுக்கு தெரியாமல் நீ வரக்கூடாது. இது எப்படி இருக்குன்னார் நம்ம பூர்வாச்சாரியார் சொன்ன, ஒரு பையன் அவன் வந்து ஸ்கூல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டான், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, அந்த பையனை கண்டிச்சு எங்க முகத்துல முழிக்காத போன்னு சொல்லிட்டார். அப்பாவிட்ட கோச்சுன்னு பையன் கிளம்பிட்டான். அந்த நாள்ல இந்த மாதிரி ஆத்துல கோச்சுன்னு போற பசங்கள்லாம் என்ன பண்ணுவா, அந்த அங்க ஒரு சாவடி இருக்கும், அந்த சாவடியில போய் சாப்பிடாத அப்படி தரையில படுத்துட்டு இருப்பா, சின்ன பசங்க படுத்துட்டு இருப்பா அங்க போய். தாயாருக்கோ நம்ம குழந்தை சாப்பிடலையேன்னு அவளுக்கு ஒரே கவலையா இருக்கு. அவ என்ன பண்ணுவா, தன் ஆத்துக்காருக்கு தெரியாம தன் வீட்டுக்காருக்கு தெரியாமல் அந்த நீதான பண்ண அந்த சாப்பிட்ற வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு அவ எடுத்துன்னு வந்து நேரில் தானே கொண்டு கொடுத்தா அந்த பையன் கோபத்துல வேண்டாம் போண்டுவான். ஆக அப்பா அம்மா பேர்ல அவனுக்கு கோபம் இருக்கு. ஆனால் அப்படின்னா அவன் என்ன பண்றா, அங்க வந்து அந்த சாவடிக்கு யார் நிர்வாகம் பண்றாலோ அந்த நிர்வாகி கிட்ட கொடுத்து, நான் கொடுத்தேன் கொடுக்காதுங்க, நீங்களே கொடுக்குற மாதிரி அந்த பையன் கிட்ட சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுப்பா. அந்த மாதிரி வராமல் நீ வந்து நன்றாக வரணும். தாய் தந்தையர் அவ வந்து எப்படி அந்த தர்ம சாவடியில் இருக்கக்கூடியதான தம் பிள்ளைக்கு முகம் காட்டாமல் ஒத்தாசை பண்றாளோ, பிறர் மூலமாக ராத்திரியில் அந்த அன்னத்தை கொடுத்து அனுப்புறாளோ, அந்த மாதிரிதான் நீ வரக்கூடாது. பர்ஜன்ய தேவதையே நீ நன்னா வந்து சப்தம் போட்டு ஆர்த்து நீ வரணும். எப்படி வரணும்னா, வறட்சியே அழகாக நாட்டாருடைய அந்த விடாயையும் எங்கள் விடாயையும் அது தீர்க்கும்படி அது கெடும்படி மின்னி முழங்கி நீ வரணும்ன்ற. அது எப்படி இருந்தா, இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில விண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கால்னு சொல்லி அந்த மேகங்களை எப்படி வரணும், மேகத்தை எப்படி வர்ணிச்சாலோ, மதயானை போல் எழுந்த மாமுகில்கால்னு இன்னொரு பாசுரத்துல எப்படி வர்ணிச்சாலோ அந்த மாதிரி நீ வரணும்னு. அப்படி வரைச்ச அழகாக ஆண்டாள் சொல்ற,
அழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி அப்படி ஏறச்ச நீ மேல ஆகாச கீழே சமுத்திர அடிபாகத்தில் இருக்கிற அந்த ஜலாம்சத்தை அப்படியே எடுத்துட்டு நீ மேல ஏறச்ச வேக வேகமா ஏறக்கூடாது. வேகமா ஏறினா அந்த மேகத்தினுடைய அம்சமானது இப்படி செதறி போயிடும். ஆக நீ ஏறச்ச மெல்ல ஏறணும். அப்படி மெல்ல ஏறணும் எப்படின்னா பூர்வாச்சாரியர் சொன்னா விஸ்ரம்ய புனகா பிரயாந்தி அப்படின்னு கர்ப்பிணிகள் எப்படி மெல்ல நடந்து வருவாளோ வேக வேகமா நடந்து வரமாட்டாளோ அந்த மாதிரி கர்ப்பிணிகள் மாதிரி உன்னுடைய நிலைமை இருக்கணும். அந்த மாதிரி மெல்ல நீ ஆகாசத்தை அடையணும், மெல்ல நீ மேல ஏறி ஆகாசத்தை அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் அண்டாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அது மாத்திரம் இல்லையா, பர்ஜன்ய தேவதையை பார்த்து சொல்ற நீ வரச்சு எப்படி வரணும் தெரியுமா, எங்களுடைய சுவாமி நான் வந்து தினந்தோறும் சேவிக்கிற எங்க சுவாமி, எங்க சுவாமியினுடைய கலரை அந்த வண்ணத்தை நீ பெற வேண்டும். பெருமாள் நீலமேக சியாமலன், அந்த நீலமேக சியாமலனுடைய அந்த உருவை நீ பெற வேணும். அந்த உருவம் உனக்கு வரணும், கனகரையில் நீ மாறிடணும். கருத்த மேகமா இருந்தாதான் மழை நிறைய பெய்யும். ஆனா அப்படின்னால அந்த மாதிரி பிரார்த்திக்கிறாள் இவள். இது என்ன, இது இதுல கூட பெருமாளை சொல்லணும்னா இவா அந்த கோஷ்டியை சேர்ந்தவாளான் அப்படின்னால எது நினைச்சாலும் பெருமாள் சம்பந்தமாகவே நினைக்கிறது இவா சுபாவம். ஆனா அப்படின்னால உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறைவேண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் விஷயத்துல சதா அவனையே நினைச்சிருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்ததான் அப்படின்னால அப்பேற்பட்ட பரம பாகவதையான ஆண்டாள் இங்க இந்த பாசுரத்துல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்னு சொல்ற. அதாவது ஊழி முதல்வன் இந்த இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு யார் காரணமாக அமைஞ்சிருக்கானோ அவன் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன். காரணம் சுத்தியேயான்றது உபனிஷத். ஆக ஜெகத்காரண வஸ்துவாக எந்த எம்பெருமான் இருக்கானோ அவன் நீலமேக சியாமலன். ஆனபடினால அவனுடைய உருவம் போல்ற. ஆக அவன் அன்னங்கரையில் இருக்கான் நீலமேக சியாமலன் அவன் அப்படின்றத சொல்லச்ச சுவாமி தேசிகனுடைய யாதவாபுதயம் ஞாபகத்து வருது. சுவாமி தேசிகன் யாதவாபுதயத்துல தேவகியினுடைய கர்ப்பத்துல ஸ்ரீகிருஷ்ணன் இருந்த சமயத்துல தேவகியை வர்ணிக்கிச்ச. தேவகி எப்பவும் வெளுப்பா இருப்போம், வெளுப்பா இருக்கிற தேவகி கருப்பா மாறிட்டார்னு. ஏன் கருப்பா ஆகிட்டான்னா அவள் கிருஷ்ணனை சுமக்கிறாள் இல்லையோ, ஆக கிருஷ்ணனுடைய அந்த கலர் அப்படியே தேவகி மேல பாஞ்சு பட்டு தேவகியும் கருப்பா ஆயிட்டா அப்படின்னு சொல்றேன். ஆக அந்த மாதிரி அந்த எம்பெருமானுடைய அந்த நிறம் அவன் கருத்த நிறத்தோடு இருக்கிறான் அப்படின்னால ஊழி முதல்வன் உருவம் போல் அப்படின்னு சொல்றாளாம். என்ன இவா அத்தனை பேரும் ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்தவா, எல்லாமே அவளுக்கு எம்பெருமான் நினைவாக இருக்கிறபடினால ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும். நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்னாலும். சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில எல்லா எம்பெருமான் விஷயமாகவே பராங்குச நாயகி நினைச்சுக்கிறார். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்றும் சந்திரனை பார்த்த உடனேயே பெருமாள் ஞாபகத்து வந்துடுறார். எங்க ராமச்சந்திரன் ராவும் பராங்குச நாயகி. ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்றும் நின்ற குன்றத்தினை நோக்கி ஒரு பெரிய மலையை பார்த்த உடனே நெடுமாலே பெருமாளேன்னு கூப்பிடுறாளாம். நெடுமாலே என்று கூவும். நன்று பெய்யும் மழை காணில், மழை பெஞ்சுதானா அந்த மழைய அந்த தாரை அப்படியே மழை தூளிகள் அப்படி விழுந்துட்டு இருக்க சமயத்துல ஆஹா சரவருஷம் மாதிரி ராமன் கோதண்டத்திலேருந்து அந்த வில்ல சொல்லிடா மாதிரி மழை விழுந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சொன்றா. கோதண்ட பாணியாக ராமன் ஞாபகத்துக்கு வந்துடுறார். உடனே நாராயணா ராமா அப்படின்ற அளவுக்கு அவள் வந்து அந்த பக்தி பரவசத்தோட அப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படின்னால அப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய அந்த வழி வந்தவர்கள் அப்படின்னால ஆண்டாலும் ஊழி முதல்வன் அப்படின்ற. ஆக சூர்பனகையை பற்றி சொல்லச்ச கம்பராமாயணத்தில் இந்த சூர்பனகை என்ன பண்ணுறாளாம், அப்படியே மூக்குலேருந்து ரத்தம் கொட்டுறது, அப்படியே கையால் மூக்கை பிடிச்சுட்டே போகிற. லக்ஷ்மணன் மூக்கை அறுத்து விட்டுட்டார். அது அப்படியே கோபத்தோட நேர தன் கோரிக்கை நிறைவேறலன்ட்டு அந்த கோபத்தோட நேர தன் தமையன் ராவணன் கிட்ட போகிறாகும். ராவணன் கிட்ட போகிற சமயம் ஆகாச மார்க்கமாக போயிட்டு இருக்கா. ஆகாச மார்க்கமாக போயிட்டு கிட்ட அப்படியே மேகங்கள் ஊரே அவர் போகிறார். மேகங்கள் நடுவில் போயிட்டு இருக்கு. மேகங்களை பார்த்தா கண்ணங்கரையில் இருக்கு.
ஆக அங்கதான் நம்ம ராமனை நாம் வந்து நம்ம ராமனை நாம் வந்து பெற முடியல. இங்க அந்த ராமன் மாதிரியே அந்த கலரோட இந்த வண்ணத்தோட இந்த மேகம் இருக்கேன்னு அந்த மேகத்தை அப்படியே கட்டிக்க பாக்குறாராம் சூர்பனகை. அது அழகாக கம்பன் வர்ணிக்கிறார். ஆக சூர்பனகை மேகத்தை பார்த்து ராமன் என தழுவினார் போலே இங்க அந்த பெருமாளை நினைச்ச உடனே இந்த மேகம் இந்த மேகத்தினுடைய கலர் கூட எங்க பெருமாளுடைய கலரை நீ அடையணும், அந்த வண்ணத்தை நீ அடையணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை பண்றாள். ஊழி முதல்வன் அப்படின்றாளாம். இங்க சுவாரஸ்யமாக ஒரு விஷயம், திருக்கர்ண சுவாமி திருப்பாவைக்கு ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அந்த சுவாமி அழகா சாய்க்கிறார். அதாவது உபன்யாசகாலுக்கு ஜனரஞ்சகமா இருக்கணுன்றதுக்காக சொல்றார். அது விஷயம் நன்னா இருக்கிறதா அறிய விண்ணப்பிக்கிறேன். ஒரு தரம் சிவைகுண்டத்துக்கு பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக பிரம்மா கிளம்புறாராம். ஹம்ச வாகனத்து மேல உட்காந்து பிரம்மா கிளம்புறார். அவர் ஹம்ச வாகனத்து மேல கிளம்பிச்ச பெருமாள் இருக்கிற இடத்து கிட்டக்க வர சமயத்துல அந்த ஹம்சம் பெருமாளை பார்த்தது. பெருமாள் நீலமேக சியாமலனா இருக்கப்படுறதுனால அந்த மேக கலரம் ஹம்சத்துக்கு மேகத்தை பார்த்தா பயம். உடனே என்ன பண்ணிட்டு கீழே இறங்கி என்னால போக முடியாதுன்னு அவர் கீழே இறக்கி விட்டுருத்து பிரம்மாவை. பிரம்மாவுக்கு இப்ப வாகனம் தனக்கு சமயத்துக்கு ஒத்தாச பண்ணலையேன்ட்டு பாக்குற. இன்னும் கொஞ்சம் தூரமான வைகுண்டத்துக்கு உள்ள நுழையலாம். இதனால அப்படி ஆயிடுச்சே, பெருமாள் அந்த தூரத்தையும் பார்த்து விடுத்தது. உடனே அந்த சமயம் பார்த்து மயில் வாகனத்துல சுப்பிரமணியம் வந்திருக்காராம். உடனே இவர் என்ன பண்ணார், நானும் உன்னோட வரேன் அப்படின்னு சொன்னவன் சரி ஏறிக்கோன்னு அவர் சொன்னார். அவர் அந்த மயில் வாகனத்திலேயே பிரம்மாவும் ஏறிக்கொண்டார். மயில் வந்து மேகத்தை பார்த்தா மயிலுக்கு சந்தோஷம், அது நர்த்தனம் ஆடுறோம் சந்தோஷம் கழிப்போட அது வேகமா பெருமாளை பார்க்கறதுக்கு இவா போற. அவ போயிட்டு இருக்க சமயத்துல அந்த இவா வந்து பிரம்மாவுக்கு நாலு தலை, சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆறு தலை, ஆறு நாலு பத்து, பத்து தலையோட கூடிய ராவணன் சிவைகுண்டத்துக்கு வந்துட்டானு பயந்துட்டு விராட்டி அப்படியே பெருமாளை அப்படியே கட்டிட்டானாம். இது மாதிரி சுவாரஸ்யமா இந்த பாசுர வியாக்கியானத்துல திருக்கர்ண சுவாமி சாதிச்சிருக்கார். அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆக ஆழிமழை கண்ணாக ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்படினால ஜெகத்காரண பூதனான அந்த எம்பெருமானுடைய வடிவு போலே உடம்பு கருத்து தோன்றி அப்படின்றார். ஏன்னா சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அசிதவசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகளே பரயோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்துவம் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சமெல்லாம் தோன்றுவதற்கு அவன் காரணமா இருக்கான்றத அழகாக தயாசதக ஸ்லோகத்துல தயாசதகத்துல அழகாக வர்ணிச்சார் சுவாமி. ஊழி முதல்வன் உருவம் போல், அவனுடைய அந்த உருவம் மாதிரின்னு, அந்த உருவம் போல் வச்ச ஒரு ஐதிஹியத்தை நம்ம பூர்வாச்சாரியால் சொல்ற. நாச்சியார் விழி விழிக்க ஒன்னாதா போலேன்னு சொல்ற. அதாவது ஸ்ரீரங்கத்துல பகல் பத்து உற்சவம் முடிஞ்ச அன்னைக்கு பெருமாள் மோகினி அவதாரத்தை நம்பெருமாள் ஏழுறது வழக்கம். அப்போ நம்ப அப்படியே பெருமாளை பார்த்து சொல்றாராம், என்னதான் நீர் பொம்மநாட்டி வேஷம் போட்டிருந்தாலும் எங்க ரங்கநாச்சியாருடைய அந்த கண் அழகு உமக்கு வராது. அந்த மாதிரி அந்த ஊழி முதல்வன் எம்பெருமான் அவருடைய உருவம் அந்த கருத்த உருவம், அந்த உருவம் மாதிரி நீ மாறணும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து அப்படின்றாள் ஆண்டாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். அது மாத்திரம் இல்ல, பாழி அந்தோளுடை அப்படின்ற வலிமை பொருந்தியதான அந்த அழகிய தோள்களை உடைய எம்பெருமானுடைய அந்த திருத்தோள்கள் பலிஷ்டமாக பலத்தோடு கூடி இருக்கும். ஆக வலிமை பொருந்திய அந்த அழகான அந்த தோள்களை உடைய அந்த எம்பெருமான். பகுச்சாயாம் அவஷ்டப்தோ எஸ்ய லோகோ மகாத்மனஹான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொன்ன மாதிரி பிராட்டியை பார்த்து திருவடி சொன்ன வார்த்தை இது. ஆக அந்த அந்த உங்களுடைய தாயே உன்னுடைய நாயகனுடைய அந்த பாகுவனுடைய புஜங்களுடைய அந்த நிழல் கீழே இந்த உலகமெல்லாம் ஒதுங்கி இருக்கின்றார். அப்பேற்பட்ட அழகான தோள்கள் உடையவன் ஆக எம்பெருமான் அவன் சுந்தர பாகு. அப்பேற்பட்ட பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், அந்த அவன் யாருன்னா பத்மநாபன். பத்மஹா நாபௌ எஸ் எஸ் ஆஹா பத்மநாபகா
யாருடைய அந்த திருநாபி கமலத்துல திருநாபியில ஒரு கமலம் இருக்குமோ பத்மம் இருக்குமோ அவருக்கு பத்மநாபன்னு பேரு. ஆக உலகத்துக்கெல்லாம் காரணமாகிய கமலத்தை நாபியிலே உடையவர் அப்படின்னு அர்த்தம். பத்மம்னா நூறாயிரம் கோடி காலவியூகம்தான் பத்மம். காலத்தையும் விழுங்கிய அந்த பகவானிடமிருந்து காலம் கமல ரூபமாக தோணித்துன்னு சொல்றார். காலாத்மகஸ்து எத் பத்மம் நாபோ எச்ச உச்சியத்தேன்னு சொல்றிருக்கு. அதபடினால அப்பேற்பட்ட பத்மநாபன் வாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் என்ன பத்மநாபன் சொன்னாலே பத்மநாபா ஓ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார குறிப்பிட பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அழகான திருநாமம். பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் அழிபோல் மின்னி பர்ஜன்ய தேவதையை பார்த்து ஆண்டாள் சொல்ற, ஓ பர்ஜன்ய தேவதையே நீ வந்து எங்க பெருமாளுடைய அந்த வண்ணத்தை நீ பெற வேணும், அந்த கலர் உனக்கு வரணும், கருத்த நிறமாக நீ இருக்கணும். அதே மாதிரி எங்க பெருமாளுடைய அந்த திருக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதம் சுதர்சன சக்கரத்தாழ்வான், அந்த சக்கரத்தாழ்வான் மாதிரி நீ மின்ன வேணும். பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி ஆழி போல அந்த சக்கராயுதம் மாதிரி நீ வந்து பிரகாசிக்கணுங்கிற. இங்க சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் சொன்னா பெருமாள் சயனிச்சிருக்கார், அவருடைய திருநாபியிலேருந்து ஒரு கமலம் தோன்றிருக்கு. கமலம் தோன்றின உடனே அந்த கமலத்து உள்ளேந்து ஒரு குழந்தை தென்பட்டது, அந்த குழந்தைதான் பிரம்மதேவர். அப்படி பிரம்மா ஆவிர்பவிச்ச, அப்படி பிரம்மா ஆவிர்பவிச்ச உடனே அந்த சக்கராயுதம் அப்படியே தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற மாதிரி அழகாக மின்றதான். இது எப்படி இருக்குன்னா அழகா சொன்னா பூர்வாச்சாரியாள், அதாவது நெய்யாடல் செய்து பிரிவார்கள் அப்படி பிரியிற மாதிரின்னு இருக்கார். அதாவது அகம்படியானவர்கள் அந்த பிரீத்திக்கு போக்கு விட்டு நெய்யாடல் போற்றி கொண்டு பிரியுமா போலே என்றார் பிரிவாச்சாம்பள்ள தன் மூவாயிரப்படி வியாக்கியானத்துல. அதாவது ஒரு ராஜா கீழே வேலை செய்கிறவாள், ராஜாவுக்கு ஒரு நல்லது நடந்தா ராஜா தன் அந்த கம்பீரத்தோட அந்த சந்தோஷத்தை வெளில காமிச்சிக்க மாட்டான். ஆனா அவன் கீழே வேலை செய்கிறவாள்லாம் ரொம்ப சந்தோஷமாக அவ வந்து சந்தோஷப்பட்டு தங்க சந்தோஷத்தை வெளி காமிச்சுப்பானாவ. அந்த மாதிரி பத்மநாபன் சயனிச்சிருக்கார், அவருடைய நாபியிலேருந்து ஒரு கமலம் தோன்றித்து அதிலே பிரம்மதேவர் வந்தார். ஆக புத்திரஸ்தே ஜாத்தகா, தேவரிற்கு குமாரன் பிறந்துட்டார் அப்படின்னு நினைச்சன உடனே அவருக்கு வேலை செய்யற சுதர்சன் சக்கரத்தாழ்வான் சந்தோஷமாக அவர் சிரிக்கிறாராம், அந்த ஒரு மகிழ்ச்சியை காமிக்கிறாராம். அந்த மகிழ்ச்சியை காமிக்கிறது தான் மின்றது, அப்படி பிரகாசிக்கிறது அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வான் பிரகாசிக்கிற அந்த அந்த பிரகாச நிலைமை. ஆனபடினால பத்மநாபன் கையில் அழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, அது மாத்திரம் இல்ல அந்த வலம்புரி சங்கு மாதிரி நின்று அப்படியே நிலைத்து நின்று அப்படியே முழங்கணுமாம். ஆக வலம்புரி சங்கு போல முழங்க வேணும்னா அது நீ கிளம்பு வரைச்ச அந்த இடி முழக்கம் கேட்கணும்னு ஆசைப்படுறார் ஆண்டாள். அதாவது பாரத யுத்தத்துல அந்த பாஞ்சஜன்ய துவனி எப்படி வந்ததோ, அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் ஊதின சமயத்துல சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்துன்னு அந்த பாஞ்சஜன்ய அந்த துவனியை கேட்டுட்டு அந்த திருதராஷ்டிர குமாராவுடைய இதயத்தையே அது பிளக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்ன மாதிரி பிரதிகூலமா இருக்கிறவருடைய இதயத்தை அது பிளக்க செய்யும். அதே சமயம் அனுகூலமாக இருக்கிறவாளுக்கு அவள் வந்து சந்தோஷம் அடையும்படி செய்யும். என்ன ஆண்டாள் சொல்றா நாச்சியார் திருமொழியில, அந்த சங்கின் ஒலியும் சார்ந்தவில் நானொலியும்ன்ற, ஆக சங்கினுடைய ஒலியும் சார்ந்தத்தினுடைய ஒலியும் அனுகூலமா இருக்கவாள் சந்தோஷப்படும்படியா சந்தோஷப்படும்படிதான் இருக்கும். இது எப்படி இருக்கு தெரியுதுன்னா, ருக்மணி கிருஷ்ணனுடைய வருகைக்காக காத்து அவள் காளி கோவில்ல அவர் இருந்துருக்கிற சமயத்துல அந்த தெரு முனையில கிருஷ்ணன் வந்துட்டார் தேர்ல, அப்படியே அவருடைய வருகையை தெரிவிக்கும் வண்ணம் அப்படியே அந்த சங்கத்தை முழங்குகிறார். அந்த சப்தத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாள் இவள் ருக்மணி பிராட்டி. ஆக அந்த சங்கத்வனி
எம்பெருமானுடைய அந்த வாயில மடுத்து ஊதிய அந்த சங்கத்வனி பிரதிகூலமா இருக்கவாளுடைய இதயத்தை பிளக்க செய்கிறது, அனுகூலமா இருக்கவாளுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதா இருக்கு. ஆக பலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். ஆக சார்கம்ன்ற அந்த வில்லிலிருந்து உதைச்சு தள்ளிய அந்த அம்பு எப்படி வருமோ அந்த மாதிரி அந்த நீ அந்த மழை பெய்யற சமயத்துல அந்த சரவருஷம் மாதிரி வரணும். சார்கம் உதைத்த சரமழை போல் அப்படின்னு ஆண்டான் பிரார்த்திக்கிறார். ஆக இந்த மேகம் எம்பெருமானுடைய நிறத்தை பெற வேணும். அதே மாதிரி அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் வைகறுத்து பாழியந்தோடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி, அதாவது கருப்பா மாறணும், மின்னல் 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 பிரகாசிக்கணும், அதே மாதிரி இடி முழக்கம் வரணும். இது எல்லாத்தையும் ஆண்டாள் சொல்றான்னா அந்த மேகம் அந்த மாதிரி இருக்கணும்னா அந்த மேகத்தை பத்தி சொல்லச்சியே மேகத்துக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஒற்றுமையை விஞ்ஞப்பிரபந்த வியாக்கியானங்கள்ல ரொம்ப அழகாக நம் பூர்வாச்சாரியால் சொல்லியிருக்கா. பொதுவா மேகத்துக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடியதான ஒற்றுமை என்ன அதை முதல்ல நம்ம பார்க்கணும். மேகம் என்ன பண்ணும், பெய்ய வேண்டிய இடங்களை அந்த இடங்களுக்கு போய் அது பெய்யும். எம்பெருமானாகிய மேகம் தன்னுடைய கிருபாரசத்தை அப்படியே வருஷிக்க வேண்டிய இடத்துல அவன் வருஷிக்கின்றான். வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட மாணவர் கொழுந்தே அப்படின்றார் நம்மாழ்வார். அதே மாதிரி மேகம் அந்த மின்னல் இருக்கிற வரையில் அது மேகத்துல நீர் பாகமானது தண்ணீர் பாகமானது இருக்கும், அது மின்னல் இருக்கிற வரலாம் தான் இருக்கும். அதே மாதிரி மின்னல் போன்ற வித்யுல்லே கேவபாஸ்வரா அப்படி புருஷ சூக்தத்தில் சொன்ன மாதிரி மின்னல் போன்ற அந்த பிராட்டி அருகில இருக்கிற வரையில் தான் எம்பெருமான் கிருபாரசத்தோடையே இருப்பான். அதுக்கு உதாரணம் காகாசுரன். காகாசுரனை வந்து எம்பெருமான் வந்து அவரை வந்து சம்ஹாரம் பண்ணல. ஏன்னா பக்கத்துல கிருபையா பரியபாலயத்து வதாரகமப்பி காக்குஸ்தகா கிருபையா பரியபாலயத்து, அந்த தன் கிருபையினால அவன் காப்பாற்றிவிட்டான் காகாசுரனை. இது ஒரு அர்த்தம். கிருபான்ற சப்தம் ஸ்ரீலிங்கம், கிருபான்னா மகாலட்சுமின்னு அர்த்தம் வச்சுட்டோம்னா பக்கத்துல சீதா பிராட்டி இருந்தபடியினால சீதையினால காப்பாற்றப்பட்டான்ற ஒரு அர்த்தம் வரும். அறபடினால மாமூல் மேகம் தான் மொண்ட இடத்திலேயே பெய்யும். எம்பெருமானும் ஞான வெள்ளத்தை அவன் மொண்டு எந்த இடத்துல மொண்டானோ அந்த இடத்திலேயே பெய்திருவான். ராமாவதாரத்துல வசிஷ்டர்கிட்டே நல்ல உபதேசங்களை எல்லாம் பெற்ற ராமபிரான் எத்தனையோ தத்துவ விஷயங்களை வசிஷ்டர் எதிரிலேயே அவன் சொல்றான். அதே மாதிரி மாகம் அதாவது இந்த மேகம் இருக்க இந்த மேகமானது அது பெய்யாட்டா மழையா பெய்யாட்டா அது வந்து அப்படியே பெய்யாத அந்த காலத்துல வரக்கும்னு சொல்லுவார். எம்பெருமானும் தனக்கு அதாவது திரௌபதிக்கு ஆபத்து வந்த சமயத்துல பக்கத்துல இருந்து நான் அவளுக்கு அந்த கஷ்டத்தை நான் போக்கடிக்கலையே, அவ கோவிந்தான்னு என கூப்பிட்டாளே அப்படின்னு அப்புறம் இவன் கஷ்டப்படுறான். கோவிந்தேதி யதாக்கிரந்த கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரபுத்தைத்திமே ஹிருதயான் நாப சர்பதி என்றான் ஸ்ரீகிருஷ்ணன். மேகமானது இன்ன போதுதான் பெய்யும் அப்படின்னு கூற முடியாது. எம்பெருமானாகிய மேகம் கூட வந்தாய் போலே வராதாய், வராதாய் போல் வருவானேன்னு இருக்கக்கூடியவன். அதாவது மாமூல் மேகம் இருக்க அந்த மேகத்துக்காக மழை பெய்யணுன்றதுக்காக ஏரியெல்லாம் வச்சு ரெடியா வெட்டி வச்சிருக்கோம், மழை பெய்யட்டுமே அப்படின்னா மழை பெய்யாது. எம்பெருமானாகிய மேகம் கூட கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இவைகளையெல்லாம் அனுஷ்டிச்சு நாம் ரெடியா இருந்தா கூட எம்பெருமான் உடனே வந்து நமக்கு அவன் அருள் புரிய மாட்டான். மேகம் இருக்க அது எங்கேயும் பெய்யும், எம்பெருமானும் எல்லா இடத்துலையும் அது மேகம் மழை பெய்யற மாதிரி எம்பெருமானும் வசிஷ்டர் பிராஜ்ஞர் முட்டாள் அப்படின்ற அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் கிருபாரசத்தை எல்லா இடத்திலையும் அவன் வர்ஷிக்கின்றவன். சுவாமி தேசிகன் தயா சதகத்தில் அழகா சாய்க்கிறார். நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேலா குப்ஜாசா பிரஜயுவதையோ மால்ய கிருதி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரி பதேர் உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசபம் அனுகம்பே சமயசி.
ஆக ஸ்ரீனிவாசனுடைய திருவேங்கடமுடையானுடைய தயா பிரவாகம் மேடு பள்ளம் ரெண்டையும் சமமா ஆக்கிடுறதுதான். அதுக்கு சார் உதாரணங்களை சொல்லச்ச, நிஷாதானாம் நேதா, ராமாவதாரத்தில் நடந்த சில விஷயங்களை முதல்ல சொல்றார். நிஷாதானாம் நேதா அந்த குகப்பெருமாள், கபி குலபதி சுக்ரீவ மகாராஜா, பூர்வோத்தரம் தெரியாத எங்க பிறந்தா வளர்ந்தான்னு தெரியாத ஒரு அந்த வயசான அந்த மூதாட்டி, அதே நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேலா குச்சேலர், அதே மாதிரி அந்த கூன் விழுந்த அந்த கூனி, அந்த இடை பெண்கள், மாலாகாரன் கிருஷ்ணாவதார காலத்துல, இப்படி இவா அத்தனை பேருக்கும் அவன் அந்த அவதார காலங்கள்ல அருள் புரிந்தான் திருவேங்கடமுடையான்னா, அது அது அவனுடைய திருவேங்கடமுடையானுடைய தயா காரியம் இல்லையா? அந்த தயையானது என்ன பண்றது, தயா பிரவாகம் மேடு பள்ளம் ரெண்டையும் சமமானமாக ஆக்கிடுறதுன்னு வச்சிருக்கார். அந்த மாதிரி மாமூலா இருக்க மேகம் சில சமயம் கர்ஜிச்சுட்டு போயிடும், சில சமயம் ஆரம்பரமே இல்லாத மழை பெஞ்சுட்டே இருக்கும். எம்பெருமானும் கிருஷ்ணாவதார காலத்துல அந்த குசேலனுக்கு அருள் பண்ண விஷயம் அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி மேகம் மழையா பெய்ச்ச சமுத்திரத்தில் இருக்கிற அந்த சுத்திகள்ல முத்து சிப்பி, சிப்பியில மழை பெஞ்ச உடனே அது வந்து முத்து சிப்பியாக முத்துக்களை உண்டாக்கிடும். எம்பெருமான் கூட அவன் கிருபையை வருஷிக்கிற சமயத்துல ஆச்சாரியர்கள் விஷயத்துல அவன் வருஷிச்சான்னா ஆச்சாரியால் வந்து முத்து முத்தான வார்த்தைகளை எல்லாம் சிஷ்யாளுக்கு அவ அனுகிரகம் பண்ணக்கூடிய நிலைமை அவளுக்கு ஏற்படுறது. ஆக மழை வந்து சிலருக்கு நன்மையை உண்டாக்கும், சிலருக்கு தீமையை உண்டாக்கும். எம்பெருமானும் அப்படித்தான், பரித்ரானாய சாதுனாம் வினாசாய்ச்ச ரட்சசாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி, ஆக சாதுக்களை காப்பதற்கும் தீயோர்களை அழிப்பதற்கும் எம்பெருமானுடைய அவதாரம். அதே மாதிரி மேகம் கடலில் பிறந்து மீண்டும் அந்த கடல்லேயே போய் பூந்துன்றோம். எம்பெருமானாகிய மேகம் கூட ஏஷ நாராயண ஸ்ரீமான் கஷீரார்ணவ நிகேதனகான்ற நிலைமையில திருப்பார்கடல்லேருந்து வந்தவன், பழையபடி அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு அவன் தன்னடி சோதிக்கு அப்படியே போய் சேர்ந்துடுறான். இப்படி மேகத்துக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஒரு ஒற்றுமையை நம் பூர்வாச்சாரியால் அழகாக சொல்றாள். ஊழி முதல்வன் உருவம் போல் மைகருத்து பாழியன் தோல் உடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி. சொல்லச்ச ஒரு விஷயம் ஞாபகத்து வருது, அங்கை தலத்திடை ஆழி கொண்டான்ற நாச்சியார் திருமொழியில அண்டாள் சொல்ற, அதாவது அம் கைத்தலத்து இடை அழகிய அந்த திருக்கரத்தில ஆழி கொண்டான் அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வான கையில வச்சிருக்கார் பெருமாள்னு. ஆக எம்பெருமானுடைய அந்த திருக்கரத்துல சக்கரத்தாழ்வா இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, அந்த சக்கராயுதம் கையில இல்லாம இருக்கிற சமயத்திலேயே எம்பெருமானை சேவிச்சா திருஷ்டி பரிகாரம் செய்ய வேண்டும்படி அவ்வளவு அழகா இருக்கும். எப்படி இருக்கும்னா, கல்பக விருட்சம் வந்து தழைத்து பூத்தார் மாதிரி அந்த கையில திருவாழிய வேற கையில வச்சுட்டா எழுந்துட்டான்னா அந்த அழக நம்மளால வாய் கொண்டு வர்ணிக்க முடியாது அப்படின்றார். ஆக அந்த எம்பெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதம் சுதர்சன சக்கரத்தாழ்வாரை பத்தி சொல்லச்ச, பிரதிகூலரை கைகழிய போய் கொள்ளும், அனுகூலரை கைமேலே இருந்து கொள்ளும். இது நாச்சியார் திருமொழியில் இருக்கிற வியாக்கியானம். ஆக எம்பெருமான் விஷயத்துல விரோதம் பாராற்றவாழ் விஷயத்துல கருதுமிடல் கருதுமிடம் பொருது புனல்ற நம்மாழ்வார். அந்த மாதிரி அவர் நினைச்ச உடனே பெருமாள் சங்கல்பம் பண்ண உடனே அவர் கையிலேருந்து விலகி போய் வேக வேகமா காரியம் ஆற்றி விட்டு திரும்ப வந்து பெருமாள் கையிலே கொன்றோம் சக்கராயுதம். ஆனா அப்படினால பிரதிகூலரை கை கழிய போய் கொள்ளும். அதே அனுகூலமா இருக்கிற விஷயத்துல நம் போன்ற பக்தர்கள் ஆழ்வார்கள் மாதிரி இருக்கா அத்தனை பேர் மகர்ஷிகள் அத்தனை பேருக்கும் அந்த பெருமான் திருக்கரத்துல அந்த சுதர்சன சக்கரத்தாழ்வான் இருக்கிற சமயச்ச அவள் பார்க்கச்ச அனுகூலமா இருக்கவால கைமேலே இருந்து கொள்ளுங்க. ஆக பிரதிகூலர விரோதம் பாராட்டுறவால கையிலேருந்து நழுவி போய் அவளை கொண்டுட்டு பயப்படி பெருமாள் கையில வந்து கொண்டுறது, அனுகூலமா இருக்கவா என்ன பண்றதுதான் அவளையும் கொள்றதுன்ற. எப்படின்னா கைமேலே இருந்து கொள்ளும். ஏன்னா ஆஹா என்ன அழகா இருக்க பெருமாள், அந்த சக்கராயுதத்தோட பெருமாள் என்ன அழகா பிரகாசிக்கிறார் அப்படின்னு நமக்கு தோன்றது. ஏன்னா
அந்த பெருமாள் அந்த சக்கராயுதத்தை சுதர்சன சக்கரத்தாழ்வான தன் திருக்கரத்துல ஏந்தி இருக்கிற அழகே அழகு. இன்னார் என்றறியே நன்னே அழியொடும் பொன்னார் சார்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன். திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில பத்தாம்பத்துல ஆச்சரியமா சொல்றார், அந்த சக்கராயுதத்தை கையில ஏந்திருக்கிற அந்த திருமாவுடைய அந்த அழக வடிவழக பார்த்துட்டு மோகிச்சு இவர் யார் இன்னார் என்று அறியேன். அந்த சாரங்கம் என்ற வில்ல கையில வச்சிருக்காரு யார் இவர் இன்னார் என்று அறியேன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்க அழகாக இங்க ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, அந்த வலம்புரி சங்கு மாதிரி நின்று அதிர்ந்து, தாகாவே சார்கமுதைத்த சரமொழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், லோகமெல்லாம் சந்தோஷமா இருக்க அளவுக்கு வாழ உலகினில் பெய்திடாய் நீ பெய்யணும், வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட, நாங்கள் அத்தனை பேரும் மார்கழி மாச இந்த நீராட்டம், இந்த மார்கழி நீராட்டம் இருக்கே இந்த மார்கழி நீராட்டத்தை நாங்க செய்யணும், அதற்கு தோதாக நீ வந்து நன்றா மழை பெய்யணும் அப்படின்னு இந்த பர்ஜன்ய தேவதைய ஆண்டாள் பிரார்த்தனை பண்றாள். ஆக வாழ உலகினில் பெய்திடாய், உலகமெல்லாம் வாழ வேணும் அந்த மாதிரி மழை பெய்யணும். ஆக மழை பெய்ச்ச இதனா மழை அன்றைய தினம் கோவர்தன கிரியை தாங்கி பிடித்த சமயத்துல அந்த சாம்பர்த்தகம்ன்ற அந்த ஒரு மேக கூட்டங்களை ஏவினான் இந்திரன். அந்த மாதிரி ஏவின உடனே அடாது விடாது அந்த மழை ஏழு நாள் பெஞ்சுது, கொஞ்சம் கூட அந்த மழை பெய்யாத சமயமே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, உலகமெல்லாம் வாழ வேண்டும் ஆனப்படினால வாழ உலகினில் பெய்திடாய், அந்த மாதிரி நீ பெய்ய மழை பெய்யணும்னு பர்ஜன்ய தேவதைய ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், அதனால் நாங்கள் மகிழ்ச்சி அடையணும். அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சின்னா பிரகர்ஷ இஷ்யாமி சனாத ஜீவிதான்னு சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட ஒரு மகிழ்ச்சியானது எங்களுக்கு ஏற்படணும்னா. ஏன்னா இவா அத்தனை பேருக்கும் அந்த எம்பெருமான் தான் இவாளுக்கு எல்லாமே. ஆக அந்த சோறும் தண்ணீரும் தாரகம் எல்லாமே அந்த எம்பெருமானாகவே இருக்கிறபடினால உண்ணுஞ்சோறு பருகு நீர் திண்ணிம்பத்திலை எல்லாம் கண்ணன்ற நிலைமையில அந்த கிருஷ்ண தியானத்தோட இவா இருக்கிறபடினால அப்பேற்பட்ட இவாளுக்கு நாம் ஏதாவது கிஞ்சித்காரம் பண்ணணும், நாம் ஏதாவது ஒத்தாச பண்ணணும், இவாளுக்கு உதவி பண்ணணும்னு வந்த அந்த பர்ஜன்ய தேவதையை பார்த்து ஆண்டாள் அழகாக அந்த நியமனத்தை செய்கிறாள். இதை ஆச்சரியமாக நம் பூர்வாச்சாரியாள்லாம் அழகா வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பாசுரார்த்தத்தை நாம் இன்றைய தினம் அனுபவிச்சோம். அதில் விசேஷிச்சு இந்த பாசுரம் எந்த அர்த்தத்தை நமக்கு தெரியப்படுத்துதுன்னா பாகவதாருடைய பெருமை. அழிமலை கண்ணான்ற இந்த பாசுரம் எந்த விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துதுன்னா பாகவதாருடைய பெருமையை நமக்கு இந்த பாசுரமானது நமக்கு கோடிட்டு காமிக்கிறது. பாகவதாருடைய பெருமையை பேசிச்ச இங்க பாகவதாள்னு சொன்னாலே ஆச்சாரியாலையும் சொன்ன மாதிரி தான். ஆக ஆச்சாரியாலும் ஆச்சாரியாலை பத்தி பிரதானமாக ஆண்டாள் இங்க மறைச்சு பேசுறாள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா பாகவதாள்னு அந்த அந்த பகவத் பக்தியோடு கூடின ஆச்சாரியாலும் அந்த பாகவத கோஷ்டியில சேர்ற அப்படின்னால அந்த ஆச்சாரியாலை பத்தி நாம் இங்க சொல்லணும். ஆக ஆச்சாரியால் எப்படின்னா ஞானானுஷ்டானத்தோட கூடினவாள். ஆக ஞானானுஷ்டான வைராக்கிய சாகரமாக இருக்கக்கூடியவாள் ஆச்சாரியாள். அப்பேற்பட்ட ஆச்சாரியாலை இங்க பார்த்து ஞானானுஷ்டான வைராக்கிய சாகரமாக விளங்கக்கூடிய சுவாமி ஆச்சாரியரே, ஆக பகவத் கடாட்சமாகிய அந்த மழைக்கு நிர்வாகக்கராக தேவல் தானே எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சாரியரை பார்த்து நாம் சொல்ற மாதிரி சுவாமி தேவல் அந்த அப்படி நிர்வாகக்கராக எழுதியிருக்கு. ஆக எம்பெருமான் எம்பெருமானுடைய அனுபவம் அதனால உண்டானதான அந்த சந்தோஷம், ஆக பகவத் அனுபவ ஜனிதமான அந்த ஆனந்த பாஷ்பம் ஆனந்த கண்ணீர் அதை தேவரி கண்ணீர்லயே திருக்கண்களிலேயே தேவர்கிட்ட இருக்கே சுவாமி. ஆக ஆனந்த பாஷ்பத்தை அந்த கண்ணில் உடையவரே அப்படி சொல்லி மேகத்துக்கும் ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடியதான அந்த சாமியம் அந்த ஒற்றுமையையும் நாம் இந்த சமயத்துல பார்க்கலாம். அதாவது ஆச்சாரியாலும் வேதங்களாகிய அந்த உப்பு கடல்ல இருந்த அந்த உப்பு கடல்ல இருந்து மந்த மதிகளுக்கு எட்டாததான விஷயங்களை எல்லாம் தாங்கள் கிரகித்து
பரம போக்கியங்களாக ஆக்கி உலகம் உய்யும் வழியாக அவர்கள் வந்து பொழிகிறார்கள், உபதேசம் பண்ணுகிறார்கள். மேகங்கள் ஆங்காங்கு சென்று பொழிவது போல ஆச்சாரியாலும் ஆங்காங்கு சென்று ஆத்மோஜீவனார்த்தமாக அர்த்த விசேஷங்களை எல்லாம் அவ வந்து உபதேசம் பண்றாள். மேகம் காலத்துல மழை பெய்யாவிட்ட பல சிரமங்கள் உண்டாகும். அதே மாதிரி ஆச்சாரியன் சமயத்துல சதுபதேசங்களை எல்லாம் பண்ணாது போயிட்டா இந்த தேகாத்ம பிரமம் முதலான பல அனர்த்தங்கள்லாம் உண்டாகும். ஆக மேகம் எவ்வளவு வருஷித்தாலும் அது கைமாறு கருதாது இருக்கும். ஆச்சாரியாலும் பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் கிருபையினால சிஷ்யாளுக்கு நல்ல பல விஷயங்களை எல்லாம் உபதேசம் பண்றாள். இப்படி ஆச்சாரியாளுக்கும் மேகத்துக்கும் இருக்கக்கூடியதான அந்த ஒற்றுமையை கூட நம் பூர்வாச்சாரியால் இந்த பாசுர வியாக்கியானத்துல உட்பொருளாக துன்யர்த்தமாக சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட அழகான பாகவத பிரபாவத்தை பேசக்கூடியதான ஒரு பாசுரம் ஆழிமழை கண்ணான்ற பாசுரம். அண்டாளுக்கு அந்த பர்ஜன்ய தேவத்தை நியமிக்கணும், நான் ஏதாவது ஒத்தாசை பண்றேன்னு சொன்ன உடனே நன்றாக மழை பெய்யணும்னு ஆண்டாள் அந்த பர்ஜன்ய தேவதையை பிரார்த்தனை பண்றா. அந்த விஷயம்தான் இன்றைய பாசுரத்தினுடைய பிரதானமான விஷயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.